ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கூகுளோட இண்டிக் கீபோர்டை பற்றி தான். இந்தியன் லாங்குவேஜஸ்க்காக கூகுள் தனியாக கொடுத்துருக்க ஒரு கீபோர்டு தான் இந்த இண்டிக் கீபோர்டு. அதனால் இது வந்து மொத்தமாக இந்தியன் லாங்குவேஜ் 11 லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது. அதோடு சேர்த்து இங்கிலீஷையும் சேர்த்துக்கிட்டா 12 லாங்குவேஜ் டோட்டலாக சப்போர்ட் பண்ணுது. ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அசாமி, குஜராத்தி, தமிழ்னு ஒரு 12 லாங்குவேஜை அது சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் கூகுள் ப்ளேலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா கீபோர்டை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங்ஸில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் இன்புட் லாங்குவேஜில் போய் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ, தமிழோ இங்கிலீஷோ, முதல்ல இந்த யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ்னு இருக்கும் அதை டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை தமிழ் தான், அதனால் தமிழை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க என்ன யூசேஜின்னு பார்த்தீங்கன்னா, இது டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு நம்ம பொதுவாக தமிழ்னால் தமிழில் தான் டைப் பண்ணுவோம். அது இது இதை வந்து தங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தமிழ் டைப் பண்ணால் தமிழ்னு வந்துருச்சு. சரி, இங்கிலீஷ்னு டைப் பண்ணேன், அது வந்து ஆங்கிலம்னு தனியாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் இங்கிலீஷ்னு தனியாக கொடுத்துருக்கு. நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இது இமோஜிஸ் நிறையாவே இருக்குது, ஏகப்பட்ட இமோஜிஸ் இதில் இருக்குது. அதனால் நம்ம இமோஜிஸ்க்காக தனியாக ஒன்றும் ஒரு கீபோர்டோ வேறு எதுவும் செலக்ட் பண்ண தேவையே இல்லை. இல்லை தங்கிலீஷோ இல்லை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வாட்ஸ்அப்புங்கிற வார்த்தை எப்படி தானாக தமிழுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது நீங்கள் டெவலப் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும். நீங்கள் தமிழில் எதை வேணாலும் டைப் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாக தமிழில் தேடிட்டு இருக்க வேண்டிய தான் மட்டும் கீபோர்டு மாதிரி. அதே சமயம் செக்யூராகவும் இருக்கும். இது கூகுளுக்கு எதனால் நம்மளால் எதையுமே கிரெடிட் கார்டு அப்படி எதையும் நம்பகமாக நம்ம டைப் பண்ணலாம். ஜஸ்ட் கோ டு ப்ளே ஸ்டோர், ஜஸ்ட் டைப் இண்டிக். இண்டிக்னு மட்டும் டைப் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண சொல்லல. இண்டிக்னு மட்டும் கீழே நீங்கள் டைப் பண்ணால் போதும், கூகுள் இண்டிக் கீபோர்டுன்னு வந்துடும். ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். இது வெறும் 20 MB தான், அதனால் ரொம்பலாம் டைம் ஆகாது. 2GB டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான். ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.